ஆஸ்துமா நோய் ஒரு நோயாளிக்கு உண்டாவதற்கான அடிப்படை காரணம் என்ன, அதாவது ஈட்டியோ பேத்தோஜெனசிஸ் என்ன என்று அடுத்து பார்ப்போம். ஒரு நோயாளிக்கு ஆஸ்துமா நோய் உண்டாக வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய மரபணு மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு இடையே உள்ள செயல் தொடர்பு மிக மிக முக்கியம். ஜீன் என்விரான்மெண்ட் இன்டராக்ஷன் என்போம். இது எல்லா வியாதிகளுக்கும் முக்கியம், ஆஸ்துமாவில் மிக மிக முக்கியம். அதற்கான காரணம் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். ஆஸ்துமா நோய் உண்டு பண்ண வேண்டிய ஒவ்வாமைக்கான காரணக்கூறுகள் மாசு, காற்றில் உள்ள தூசு, புகை, நெடி, இவை எல்லா இடங்களிலும் இருந்து எல்லோரும் அதற்கு உட்படுத்தப்பட்டாலும் எல்லோருக்கும் ஆஸ்துமா வருவதில்லை. ஸோ இதற்கு காரணம் என்னவென்றால், ஆஸ்துமா உண்டாவதற்கான அந்த மரபணுக்கள் உள்ள நோயாளிகள் இந்த காரணக்கூறுகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது, அதனால் மரபணு மற்றும் என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழலுக்கு இடையே ஒரு செயல் தொடர்பு ஏற்படுகிறது. இன்டராக்ஷன், செயல் தொடர்பின் மூலம் ஆஸ்துமாவிற்கான அந்த நோயின் அறிகுறிகள் அந்த நோயாளிக்கு உண்டாகிறது. அதனால் என்ன தெரிகிறது என்றால், மரபணுவும் முக்கியம், சுற்றுப்புற சூழலில் உள்ள மாசுக்களும் முக்கியம். இரண்டும் இருந்தால் மட்டுமே ஆஸ்துமா நோய் உண்டாகிறது.